நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆஃப்டர்நூன் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணணும், நெய் எப்படி பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எப்படி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ். அது உண்மையாகவே யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான். பட் இந்த ஆஃப்டர்நூன் டைமை தூங்காமல் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ணால் போய்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்? லேடிஸ்க்கு ஃப்ரீ டைம் இல்லை, செல்ஃப் கேர் பண்ண டைம் இல்லை, டிவி பார்க்க டைம் இல்லைன்னு நிறைய புலம்புறீங்க. பட் நீங்களே கொஞ்சம் டைம் கிடைச்சாலுமே அதில் பன்னீர் எப்படி செஞ்சு வைக்கலாம், இஞ்சி பூண்டு எப்படி அரைச்சி வைக்கலாம், நெய் வீட்லேயே இருந்து பண்ணலாமா, இந்த மாதிரியே யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி யோசிக்கிறனால தான் நிறைய லேடிஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரவே மாட்டுறாங்க. ஸோ இன்னைக்கு நான் எப்படி என்னோட ஆஃப்டர்நூன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. டெய்லேயே எனக்கு பிடிச்ச டைம் இந்த 1-4 தான். எல்லாரையும் ஸ்கூல் ஆஃபீஸ்னு அனுப்பிட்டு அமைதியாக இருக்க வீடு, காக்க கத்துற சவுண்டு, காய்கறிக்காரரோட சவுண்டு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைமை நான் எனக்கான டைமாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பாருங்க, அங்கே தூரமாக ஒரு காக்கா கத்திக்கிட்டே இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதை கேட்கவே எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. இப்பவே கண்ணை கட்டுது. எல்லாமே அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல். இது ஆஃப்டர்நூன் 1:30 ஆயிடுச்சுன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். நான் டயட்டில் இருக்கனால கவுண்ட் பண்ணி தான் சாப்பிடுவேன். என்னால் அவாய்ட் பண்ணாத ஒரு விஷயம்னா அது ரைஸ் தான். 3 வேளை ரைஸ் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன். அதில் ரொம்ப எல்லாம் கம்மி பண்ணவே மாட்டேன். 200-250 கிராம் ரைஸ் எடுத்துப்பேன். அண்ட் இன்னைக்கு மட்டன் சுக்கா வச்சுருக்கேன். மட்டன் நல்ல ப்ரோட்டீன் தான், எடுத்துக்கலாம். அண்ட் சிக்கன் குருமா. ஸோ மட்டன், சிக்கன், முட்டை, கொஞ்சமாக ரைஸ். இந்த மட்டன், சிக்கன், அப்புறம் எக்கு, இந்த மூணுமே வந்து ப்ரோட்டீனுக்காக நான் எடுத்துக்கிறது. ஸோ சாப்பிட ரெடி ஆயாச்சு, ஆரம்பிக்கலாமா? இதில் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு காம்போ என்னென்னா விசு சாரோட படம் ப்ளஸ் என்னோடய சாப்பாடு. இந்த ரெண்டு மட்டுமே இருந்தால் போதும், நான் இந்த உலகத்துலேயே ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாறிடுவேன். மதியம் 1:30 ஆச்சுன்னா ராஜ் டிவியில் அடிக்கடி விசு சாரோட படம் போடுவாங்க. செம்மையாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி கூட போடுவாங்க. வரவு எட்டனா, செலவு பத்தனா, இந்த மாதிரி மூவியும் அடிக்கடி போடுவாங்க. இப்போ வர மூவிஸை விட முன்னாடி இருக்க மூவிஸ், இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ் பார்க்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி விசு சார் படம் பிடிக்கும்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் என் மூளை நல்லா வேலை செய்யும். ஸோ எங்கள் வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் இந்த டைமில் தான் பார்ப்பேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 3-4 மணி போல் என் ஸ்கின் கேர், ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கேர் பண்ணியே ஆகணும். ஃபேஸ் மாஸ்க் போடுங்க, அப்படி இல்லைனா பெடிக்கோர் மேனிக்கோர் வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். வீட்லேயே இருந்து நெய் எப்படி பண்ணலான்ட்டு யோசிக்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக நம்ம என்ன பண்ணலான்னு யோசிங்க. இதை நான் தப்பு சொல்லலை. ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் டிப்ரெஷனாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. பிஃபோர் மேரேஜ் என் ஸ்கின் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குன்னு நிறைய புலம்புறீங்க, கரெக்டா? அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன். பட் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் டின்னருக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணி வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். குக்கிங் பிடிச்சவங்க தாராளமாக பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர பெஸ்ட்டு சொல்யூஷனே அதுதான். பட் குக்கிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஃபுல் டைம் கிச்சன்லே இருந்தால் கண்டிப்பாக லைஃபே வெறுத்து போயிடும். சில பேர் தூங்கணும்னு நினைப்பீங்க, தப்பே இல்லை, தயவுசெய்து தூங்குங்க. தூங்கி எழுந்திரிச்சாலே மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிடும். பட் தூங்குனா வெயிட் போடும்னு சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, தூங்குனாலாம் வெயிட் போடாது. ஸோ நான் இந்த டைமில் என்னோட ஸ்கின் கேர் முடிச்சுட்டு லைட்டாக மேக்கப் போட போயிடுவேன். இன்றைக்கி கண்மை கிண்மையெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான் வீடியோக்காக. பட் மற்ற டைமில் கண்டிப்பாக பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். கிச்சன்லேயே இருக்கும், ஸோ எனக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் தான் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வரும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், செம்ம சேஞ்சஸ் தெரியும். ஸோ லிப் பாம் அண்ட் பெர்ஃப்யூம் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நிறைய ஜென்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரே விஷயம் இதுதான்,
எதுக்கு அழுக்கு நைட்டியோட தலை கூட வராமல் இப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஈவினிங் ஆனால் கொஞ்சமாச்சும் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருங்க. இதுக்கு அப்புறமா என்னோட டைம் ஓவர் ஆக போகுது. நானாக இல்லாமல் ஒரு ஒய்ஃபாக அம்மாவாக என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பூஜை ரூமையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு. அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு கப் காஃபி இல்லை சுடு தண்ணி, ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன். ஒரு 1 மந்த் மட்டும் காஃபி குடிக்காமல் டயட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் காஃபி குடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் நோ காஃபி. நெக்ஸ்ட்டு அவ்வை சண்முகி கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆகிட வேண்டியதான். குழந்தைய ஸ்கூல் போய் கூப்பிட்டு வரணும், ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், ஊட்டி விடணும், பூஜை பண்ணணும், குக் பண்ணணும், டிஃபன் பண்ணி, லஞ்ச் பேக் பண்ணி, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி, டயர்டா எனக்கா? நெவர். எனக்கு நெவர்லாம் இல்லைங்க, செம்ம டயர்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நைட் போய் நிம்மதியா தூங்கணும். ஸோ ப்ளீஸ் வீட்டையும் பார்த்துக்கோங்க, உங்களையும் நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்பவே உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. பை பை.